வேளாங்கண்ணியில் பெஸ்ட் ஹோட்டல்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கடை இருக்க ஊரோட பேர் பறவைங்க. வந்து ஒரு பெஸ்ட்டு டீ கடை சொல்கிறாங்க. இது வந்து வேளாங்கண்ணியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வெளியில் இருக்க ஒரு ஊர். இதுக்குன்னு தனியாக போக வேண்டாம், இந்த ஊரை தாண்டி தான் வந்து நம்ம வேளாங்கண்ணிக்கே போவோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்லேயே இருக்குங்க. இங்கே வந்து ஒரு நல்ல டீ காஃபி அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் அந்த வடை, டிஃப்ரெண்ட்டான கொலுக்கட்டை, பணியாரம் இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். டீயே வந்து ரொம்ப வெரைட்டியாக இருக்கும். இந்த பறவையில் இருக்க டீ கடை, அதுக்கு ஆப்போசிட்லேயும் ஒரு கடை இருக்குதுங்க. இது ரெண்டுமே வந்து இங்கே நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா இங்கே வந்து கூட நம்ம டீ சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு போகலாங்க. மெயின் சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சர்ச்சு கேன்டீனுங்க. இங்கே பெரும்பாலான டைமில் நமக்கு ஃபுட் இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இதுக்கு பக்கத்துலேயே ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது, டீ காஃபி கிடைக்கும், கூல்ட்ரிங்க்ஸ் கிடைக்குங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல ஹோட்டலுங்க. அது நேம் வந்து ஹோட்டல் மரியா. இங்கே வந்து நம்ம தாராளமாக சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருக்குங்க இங்கே சாப்பாடு. நாங்கள் வந்து இங்கே நிறைய டைம் சாப்பிட்ருக்கோங்க. ஹோட்டல் டிராவிடருங்க. இங்கே வந்து ஃபுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்லாங்க தாராளமாக. ஹோட்டல் ஆரோக்கியாஸ்ங்க. இங்கே வந்து ஸ்வீட்ஸு, கேக்ஸு, ஹல்வா, பாதாம் பால் இது எல்லாமே சாப்பிட்லாங்க. ஹோட்டல் சரவணபவனுங்க. அப்படியே இந்த மரியா, ஹோட்டல் டிராவிடர், ஹோட்டல் சரவணபவன், ஆரோக்கியாஸ் இது எல்லாமே அப்படியே ஒரே ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கும். இங்கேயும் சாப்பிட்லாங்க. ஹோட்டல் சீகேட்டுங்க. இங்கே ஃபுட்டு நல்லாயிருக்கும். ஹோட்டல் சந்திரா, இங்கேயும் வந்து சாப்பிட்லாங்க. வேளாங்கண்ணியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்க. இது வந்து லேடிஸ் தான் சேல் பண்ணுவாங்க. அப்படியே அந்த சர்ச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து இவங்க தான் இருப்பாங்க. இங்கே வந்து தோசை, ஆப்பம், புட்டு, மீன், இட்லி, சட்னி இது எல்லாமே வந்து இங்கே கிடைக்குங்க. முன்னாடியெல்லாம் ஹோட்டல்ஸ் ரொம்ப இல்லாத காலத்தில் இவங்களோட சாப்பாடு தான் வந்து பெரும்பாலும் சாப்பிடுவாங்க. இது வந்து தாராளமாக நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம், உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தாங்க. வேளாங்கண்ணியில் வந்து மாங்காய், இளந்த பழம், பனங்கிழங்கு, வெள்ளரி பழம், நிலக்கடலை இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஏன்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் இதெல்லாம் விளையுது, அதனால் இதையும் வாங்கி வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. தேங்க்யூ ஸோ மச். கீப் ஸ்மைலிங், டேக் கேர்.